உங்க சண்டே டிஸ்டர்பர்ஸ் அருண்பிரசாத் நடராஜன் பேசுறேன். இந்த பதிவு மூலியமாக பொன்னியின் செல்வனின் கதையின் சுருக்கத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இரண்டு விடயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு, பொன்னியின் செல்வன் ஏன் அவ்வளோ பெரிய நாவலா உருவெடுத்தது, அப்படி இன்னைக்கும் பொன்னியின் செல்வன் ஏன் முக்கியமா நம்மளுக்கு தென்படுது அப்படிங்கிறது. ரெண்டாவது, சோழர்களின் வரலாறு. முதல் கேள்விக்கான பதில், வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னா, சுந்தர சோழருக்கு மூன்று குழந்தைகள். முதல்ல ஆதித்ய கரிகாலன், இரண்டாவது ஒரு பெண் குந்தவை பிராட்டியார், மூன்றாவது அருள்மொழிவர்மர். இவர் தான் பிற்காலத்தில் ராஜராஜ சோழனா வராரு. ஒரு போர்ல வீரபாண்டியனுடைய தலையை வெற்றாரு ஆதித்ய கரிகாலன். இதுக்கப்புறம் தான் அவருக்கு இளவரசர பட்டமும் தரப்படுது. ஆனா வீரபாண்டியனுக்கு துணையா இருக்கிற பாண்டிய தேசத்தின் ஆபத்து உதவிகள் இவங்க வந்து ஒரு சதித்திட்டம் போடுறாங்க. என்னன்னா, வீரபாண்டியனுடைய தலையை கொண்ட ஆதித்ய கரிகாலனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீட்ட ஒரு பிளானும் போட்டு ஆதித்ய கரிகாலனை கொண்டுடுறாங்க. இப்போ இளவரசனா முடிசூடப்பட்ட ஆதித்ய கரிகாலன் இறந்துட்டாரு. ஆதித்ய கரிகாலனுக்கு அப்புறம் இருக்கிறது அருள்மொழிவர்மர். அப்போ அவருக்கு தானே இளவரசர் பட்டம் சூட்டி மன்னராக்கணும். ஆனா அங்க மன்னரானது மதுராந்தக சோழர். இவர் அருள்மொழிவர்மருக்கு சித்தப்பா. சரி, சித்தப்பா தான் மன்னரானாரு. அதுக்கப்புறம் சித்தப்பாவுடைய மகந்தான இளவரசனாயி மறுபடியும் மன்னராயிருக்கணும். இல்ல, மறுபடியும் அருள்மொழிவர்மர் மன்னராகிறாரு. பொன்னியின் செல்வன் கதை தெரியாம புதுசா கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அப்படிப்பட்ட சோழர்களின் வரலாறுல நடந்த இந்த ஒரு உண்மையான சம்பவத்தை கதையின் அடித்தளமாக வைத்து கல்கி பொன்னியின் செல்வன் என்னும் ஒரு நாவலை பதிவு செஞ்சாரு. இது முதல்ல வந்து ஒரு வார இதழாக வந்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் இதையெல்லாம் ஒரு தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டது. கல்கியின் எழுத்துக்கள் மக்களின் மனதை ரொம்பவே கவர்ந்தது. அதுவும் இந்த பொன்னியின் செல்வனுடைய நாவல் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தது. சரி, வாங்க இப்ப சோழர்களுடைய வரலாறு பார்ப்போம். அதுக்கப்புறம் கதைக்குள்ள போகலாம். செல்வன் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சோழ தேசத்துல எந்தெந்த மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க, பொன்னியின் செல்வன் நடந்து கொண்டிருக்கும் போது என்ன காலநிலை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் தஞ்சையை தான் தலைநகராக வைத்துக் கொண்டு சோழர்கள் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட இரண்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சோழர்கள் வந்து வீழ்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுல மறுபடியும் எழுச்சி பெறுறாங்க. அது யாரானு கேட்டீங்கன்னா, விஜயாலய சோழர். இவர் தான் சிற்றரசர்களா இருந்த சோழ தேசத்தை மறுபடியும் ஒரு பேரரசா கொண்டு வராரு. அதுக்கப்புறம் இவருடைய மகன் ஆதித்ய சோழன் வந்து மன்னராகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் பராந்தக சோழன், இவர் வந்து முதலாம் பராந்தக சோழனும் சொல்லுவாங்க, அவர் மன்னரா வராரு. முதலாம் பராந்தக சோழருக்கு மூன்று மகன்கள். ஒன்னு ராஜாதித்யர், ரெண்டாவது கண்டராதித்யர் சோழன், மூணாவது அரிஞ்சய சோழர். ராஜாதித்யர் வந்து ஒரு தற்கோலம் போர்ல இறந்துடுறாரு அவர் மன்னராகிறதுக்கு முன்னாடியே. அதனால இந்த பட்டம் கண்டராதித்யர்கிட்ட போகுது. கண்டராதித்யர் வந்து சிவனடியே சரணம்னு இருந்தாரு. இந்த ராஜ்யம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சிவன் வழியிலேயே இருந்தாரு. ஆனா ராஜ்யத்தை யாராவது கையில் எடுக்கணுமே, அதனால கண்டராதித்யரை மன்னராக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அவருக்கு திருமணமும் ஆச்சு. அவருடைய மனைவி செம்பியன் மாதேவியார். கண்டராதித்யருக்கும் செம்பியன் மாதேவிக்கும் உத்தம சோழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகனும் பிறந்தாங்க. அவர் தான் மதுராந்தக சோழர். அதுக்கப்புறம் கண்டராதித்யர் வந்து இறந்து போக அரிஞ்சய சோழர் வந்து மன்னரா வராரு. காரணம், உத்தம சோழன் வந்து இன்னும் சின்ன குழந்தையா தான் இருக்கிறாங்க. அதனால கண்டராதித்யருடைய மகனான உத்தம சோழரை மன்னராக்க முடியாது அப்படிங்கிறதுனால அரிஞ்சய சோழரை மன்னராக்குறாங்க. அரிஞ்சய சோழரும் ஒரே வருஷம் தான் ஆட்சி புரியறாரு. அவரும் மரணம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் உத்தம சோழர் இன்னும் குழந்தையா தான் இருக்கிறாரு, மன்னராக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சய சோழருடைய மகனான சுந்தர சோழரை மன்னராக்குறாங்க. இப்ப பொன்னியின் செல்வனோட காலநிலையும் இதுதான். சுந்தர சோழர் வந்து மன்னரா இருக்கும் காலகட்டம், அதாவது இறுதி காலகட்டம்னு கூட சொல்லலாம். அடுத்தது பட்டத்து இளவரசனா ஆதித்ய கரிகாலன் இருக்கிறாரு, அதாவது சுந்தர சோழனுடைய முதலாம் மகன். இரண்டாவது அவருக்கு குந்தவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகள் இருக்காங்க. மூணாவது அருள்மொழிவர்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் இருக்கிறாரு. இந்த அருள்மொழிவர்மர் தான் பொன்னியின் செல்வன். இந்த பொன்னியின் செல்வன் நாவலுக்கும் தலைப்பு இவருடைய பெயர் வச்சுதான் இருக்கு. என்னதான் தலைப்பு இவருடைய பெயர் வச்சு இருந்தாலும் அருள்மொழிவர்மர் தான் இந்த பொன்னியின் செல்வனுக்கு ஹீரோவான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஹீரோ வேற ஒருத்தர். அவர் வானர்குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன். இவர் ஆதித்ய கரிகாலனுடைய நண்பன். அதுக்கப்புறம் குந்தவையுடைய மனசை கவர்றாரு. அதுக்கப்புறம் அருள்மொழிவர்மருடைய நட்பையும் பெறுறாரு. இது மட்டுமா இவருக்கு கிடைச்சது, வீணா பிரச்சனைகளில் போய் மாட்டி அதனால வந்த விளைவுகள், சோழ தேசத்துக்குள்ளே ஒரு ரணகலம் பண்ணாருன்னு சொல்லலாம். அதைத்தான் பொன்னியின் செல்வனா நீங்க பார்க்க போறீங்க. தொடக்கம் இதோ இப்போது. நல்லா பறந்து விரிந்த வீரான மேரி,
அன்று ஆடிப்பெருக்கை என்பதால் அங்கே வந்து மக்கள் எல்லாம் கூடி அந்த பண்டிகையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீராணம் ஏரியின் கரையின் மீது தான் ஒரு வாலிபன் ஒரு குதிரையில் வந்துகிட்டு இருக்கான். அந்த குதிரை ரொம்ப மெதுவாக வருது, பார்க்கும்போது தெரியுது ரொம்ப தொலைவிலிருந்து வந்த ஒரு குதிரை மாதிரி. அந்த குதிரை மேலே இருக்கிற அந்த வாலிபன் தூரமாக ஒரு படகு ஒன்று வருது, இல்லைன்னா ஒரு கப்பல் ஒன்று வர்ற மாதிரி பார்க்குறான். அதில் வந்து பனைமர சின்னம் பொறித்த கொடிகள் பறந்துக்கிட்டு இருக்கு. அருகே இருந்தவர் ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறான், அது என்ன பனைமரம் சின்னம் போட்ட ஒரு கொடி வச்சுட்டு ஒரு படகுன்னு வந்துட்டு இருக்கு, அது யாருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெரியவர் வந்து அந்த வாலிபனை பார்த்துட்டு, இது கூட உனக்கு தெரியாதா, பனைமரம் கொடி வச்சிருக்கிறவங்க யாரு, பழுவேற்றையர்கள் பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாலிபனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா போச்சு. அந்த வாலிபனுடைய பெயர் வந்தியத்தேவன். எங்கே போனாலும் தான் யாருன்னு கேட்டால் வானர்குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோ. பழுவேற்றையர்கள் சோழ தேசத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற குறுநில மன்னர்கள் இல்லைன்னா அதிகாரிகள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர்களுக்கு கொடி வைத்திருக்கும் அந்தஸ்து கூட சோழ பேரரசு அவங்களுக்கு கொடுத்துருக்கு. பழுவேற்றையர்கள் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க. அண்ணனை பெரிய பழுவேற்றையர் அப்படின்னு சொல்லுவாங்க, தம்பியை சின்ன பழுவேற்றையர் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தியத்தேவனுக்கு பழுவேற்றையர்களை பார்க்கணும்னு ரொம்ப நல்லா ஆசை. காரணம், அவங்க வந்து ஆக சிறந்த போர் வீரர்கள். இந்த மாதிரி வீரர்களை எல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கணும்னு சொல்லி ஆசையாக இருந்த வந்தியத்தேவன், சரி அந்த கப்பல் கரைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சான். ஆனால் இருந்தாலும் வந்தியத்தேவன் ஒரு வேலையாக வந்திருக்கான், முதல்ல அந்த வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் பழுவேற்றையரை அங்கே பார்க்காமையே போகிறான். அப்படி வந்தியத்தேவனுக்கு என்ன தான் வேலை, யார் கொடுத்த வேலைன்னு பார்த்தா வந்தியத்தேவனுடைய நண்பரான ஆதித்ய கரிகாலன், அதாவது சோழ தேசத்தின் தற்போதைய இளவரசர், அவர் வந்து வந்தியத்தேவனுடைய நண்பன். வந்தியத்தேவன் கையில் இரண்டு ஓலைகள் கொடுத்து சோழ தேசம் அனுப்பிவிடுறாரு. எங்கிருந்து, தொண்டை மண்டலத்திலிருந்து, அதாவது பல்லவ தேசத்திலிருந்து. ஒரு ஓலை தன்னுடைய தந்தையான சுந்தர சோழரிடம் கொண்டு போய் கொடுக்கணும், மற்றொரு ஓலை தன்னுடைய தங்கையான குந்தவை பிராட்டியாரிடம் கொண்டு போய் கொடுக்கணும். சுந்தர சோழர் தஞ்சை அரண்மனையில் இருக்கிறாரு, குந்தவை பிராட்டியார் பழையாறை என்னும் ஒரு ஊரில் இருக்கிறாங்க. இந்த வேலையாக தான் நம்ம ஹீரோ வந்தியத்தேவனும் சோழ தேசத்துக்குள்ளே பிரயாணிக்கிறாரு. சோழ தேசத்துக்குள்ளே வந்த உடனேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரை பார்க்குறாரு, ஆழ்வார்க்கடியான் நம்பி. பார்த்தா ஒரு கலவரம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அங்கே மெயினாக ஆழ்வார்க்கடியான் நம்பி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து மற்றவங்க கிட்ட சண்டை போட்டுருக்கிறாரு. வந்தியத்தேவனும் உன்னிச்சு கவனிக்கிறாங்க, இங்கே என்ன சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சிவன் பெருசா பெருமாள் பெருசா அப்படின்னு சொல்லி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பெருமாள் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி சண்டை போட்டுருக்கிறாரு. இடையில புகிருந்த வந்தியத்தேவன், அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவங்க வாயில மண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்தியத்தேவனுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கை கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. அடுத்த தருணம், ஏதோ பரிவாரங்கள்லாம் வருகின்ற சத்தங்கள் மாதிரி கேட்குது. எல்லோரும் ஒதுங்கி பார்க்க யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பழுவேற்றையர்கள் தான் கடம்பூர் மாளிகையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல குதிரை வீரர்கள் வராங்க, அதுக்கப்புறம் பெரிய பழுவேற்றையர் வராங்க, அதுக்கு பின்னாடியே ஒரு பல்லக்கிளியும் ஒரு பெண் ஒருத்தி வரான். அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்குறான் வந்தியத்தேவன், ரொம்ப அழகாக இருக்கா அந்த பெண். ஆனால் அதே தருணத்தில் அந்த பெண் ஆழ்வார்க்கடியான் நம்பியை பார்த்துட்டு மறுபடியும் திரைகளை மூடி மறைச்சிக்கிறத வந்தியத்தேவன் கவனிக்கிறான். ஏன் ஆழ்வார்க்கடியான் நம்பியை பார்த்த உடனேயே அந்த பெண் திரையை மூடி மறைச்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியல. அடுத்த தருணம், அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தியத்தேவனை வந்து பார்த்துட்டு, சரி நீ கடம்பூர் மாளிகைக்கு தான் போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு என்ன ஜோசியங்கிறது தெரியுமா, நான் அங்கே தான் போகிறேன்னு உனக்கு எப்படி தெரியும், இல்லை இல்லை எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அந்த வேலையை நீ முடிச்சு கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி என்ன வேலைன்னு சொல்லுங்கள், முடிஞ்சால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். நான் சொல்கிற செய்தியை இப்போ பல்லக்கில் பார்த்தோம்ல ஒரு பெண், அந்த பெண்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்தியத்தேவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏய், நான் என்ன மாதிரி ஆளுன்னு தெரியுமா, நீ இன்னும் இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்கிட்ட கொடுக்குறேன், கிளம்பு கிளம்பு வேறு ஏதாவது ஆளை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அவனுடைய பிரயாணத்தை தொடங்குறான். உடனே ஆழ்வார்க்கடியான் நம்பியும், சரி சரி இங்கே ஒரு விண்ணகர கோயில் இருக்குது, அது வரைக்குமாவது நான் உன் கூட வரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. விண்ணகர கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கடம்பூர் மாளிகை நோக்கி வந்தியத்தேவன் போகிறான். சோழ தேசம் தான் வந்தியத்தேவன் வந்துட்டு இருக்கான். ஆனால் கடம்பூர் மாளிகைக்கு ஏன் வந்தியத்தேவன் போகிறான்னா, கடம்பூர் மாளிகையில் அவனுடைய நண்பன் கந்தன்மாரன் இருக்கிறான். எப்படி இருந்தாலும் இன்றைக்கு அவனுடைய பிரயாணத்தை தொடங்கினா சோழ தேசம் போய் சேர முடியாது, அதனால இரவு தங்கறக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும். அப்போது அவனுடைய நண்பன் கந்தன்மாரன் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பான், நீ கடம்பூர் வந்தால் என்னுடைய மாளிகை, அதாவது கந்தன்மாரன் வந்து சம்பூரையர்களுடைய பரம்பரையைச் சேர்ந்தவன், அப்போ கடம்பூர் சம்பூரையருடைய மாளிகைக்கு நீ கண்டிப்பாக வந்தாகணும், என்னுடைய வீட்டுக்கு நீ வந்தாகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கான். அதனால் வந்தியத்தேவனும், சரி இன்னைக்கு நம்ம கந்தன்மாரனை பார்த்துட்டு அங்கேயே தங்கிட்டு அதுக்கப்புறம் சோழ தேசம் நோக்கி போவோம், பல நாட்கள் கழித்து நண்பனை பார்த்த ஒரு சந்தோஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கடம்பூர் சம்பூரையர் மாளிகைக்கு போகிறான். போன உடனே அங்கே ஒரு கலவரம் தான் நடக்குது. காரணம், அங்கே பல்வேறு தேசத்தை சார்ந்த சிற்றரசர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்தியத்தேவன் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அங்கே போனங்காட்டிக்கு அங்கே இருக்கிற காவலாளிகள்லாம் தடுக்கிறாங்க. அவங்களோட சண்டை போடுறதுக்கும் வந்தியத்தேவன் தயாராக இருக்கிறான். ஆனால் நிறைய வீரர்கள் சேர்ந்த உடனேயே வந்தியத்தேவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே
கந்தன்மாரான்னு சொல்லி கூச்சலிட்டோன்னே அவன் வந்து இவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவனுடைய தந்தை கிட்ட அறிமுகப்படுத்தும் போது அவருடைய தந்தைக்கு வந்தியத்தேவனுடைய வருகை பிடிக்கல. இவன் வேற ஏதாவது ஒரு நாள் வந்திருக்க வேண்டியது தானே, ஏன் இன்னைக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையான சொற்கள் வச்சுட்டே போறாரு. உடனே கந்தன்மாரனும், சரி சரி விடு, எங்க அப்பா அப்படிதான், பெரிய பழுவேற்றையர் வந்திருக்கிறாரு, அவர் நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்தியத்தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இவரை தானே வீராணம் ஏறிக்கிட்டு நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம், அவர் இங்கே தான் வந்திருக்காரா? ஆமாம், இங்கே தான் வந்திருக்காரு, சரிவா அவரை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்டையும் பேசும்போது பெரிய பழுவேற்றையரும் கொஞ்சம் வில்லங்கமாகவே பேசுகிறாரு. அதுவும் வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கடைசியாக கந்தன்மாரன், சரிவா வந்தியத்தேவா நம்ம போய் ஓய்வு எடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கந்தன்மாரன் போய் அவங்க அம்மாவை பார்க்குறான். அந்த சமயம் அங்கே இருந்த பெண்கள் வந்தியத்தேவனை பார்த்து கொஞ்சம் சிரிக்கிறாங்க. நம்ம வந்தியத்தேவனை கொஞ்சம் கூச்சம் வந்துருச்சு. கந்தன்மாரா, அந்த பெண்கள் எல்லாரும் என்ன தான் பார்த்து சிரிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை பார்த்தெல்லாம் அவங்க சிரிக்கல, வேற ஒரு விஷயத்த கேட்டாங்க அதனால அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம் அது? அந்த பழுவேற்றையர் இருக்கிறார்ல, ஆமாம், அவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆகுது, ஆனால் இப்போதான் புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதுவும் அந்த பெண் ரொம்ப வயசு கம்மியான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. பெரிய பழுவேற்றையர் எங்கே போனாலும் பழுவூர் இளையராணியை பல்லக்கில் வச்சு கூட்டிகிட்டே போகிறாராம், அதை சொல்லி தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் அந்த பழுவூர் இளையராணி ரொம்ப அழகாக இருப்பாளாம் அப்படின்னு சொன்ன உடனே வந்தியத்தேவன், ஆமாம் அந்த பெண்ணை பார்த்தேன், ரொம்ப அழகாக தான் இருக்கான், நீ எப்போ பார்த்தேன்? வரும்போது அந்த பெண்ணை பல்லக்கில் தூக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ திரை விலகுச்சு, அப்போ நான் பார்த்தேன், ரொம்ப அழகாக தான் இருந்தா அப்படின்னு பேசிட்டு இரு நண்பர்களும் மேல் மாடத்தில் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கந்தன்மாரன், நண்பா நீ இங்கே இரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடையிலே ஓடிடுறான். குறவை கூத்துன்னு ஒரு கூத்து நடக்குது. அந்த கூத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சதி ஆலோசனை கூட்டம் ஒன்று கடம்பூர் மாளிகையில் நடக்குது. இதுக்கு தலைமை தாங்குறாரு பெரிய பழுவேற்றையர். மேலும் சோழ தேசத்தில் உள்ள பல சிற்றரசர்களும் அதிகாரிகளும் அந்த சதி ஆலோசனை கூட்டத்துக்குள்ள கலந்துக்கிறாங்க. இதை அறிஞ்ச வந்தியத்தேவன் அவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறக்காக ஒட்டு கேட்கிறான். அதாவது யாருக்கும் தெரியாம என்ன பேசுறாங்கன்னு சொல்லி ஒட்டு கேட்கிறான். அதே நேரத்துல ஒரு பெரிய மதில் சுவர் இருந்தது, அந்த மதில் சுவர் மேல யாரோ நின்றுட்டு இங்க இந்த சதி கூட்டத்துல என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படிங்கிறதும் வந்தியத்தேவனுக்கு தெரியுது. அவன் யாருன்னா ஆழ்வார்க்கடியான் நம்பி. சரி, இப்போ அந்த கடம்பூர் சம்புரையர் மாளிகையில நடந்த சதி ஆலோசனை கூட்டத்துல என்ன பேசுறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, பெரிய பழுவேற்றையர் இப்பெல்லாம் சுந்தர சோழர் சரியில்லை, முதல்ல எல்லாம் குறுநில மன்னர்களை தான் வந்து படை தளபதியா போட்டிருந்தாங்க, ஆனா இப்போ அவருடைய அதிகாரத்தை எல்லாமே கொண்டு போய் அவருடைய மகன்களான ஆதித்ய கரிகாலனுக்கும் அருள்மொழிவர்மருக்கும் தான் தராங்க. இலங்கையில ஒரு படை இருக்கு, அது யாருடைய முன்னிலையில இருக்கு? அருள்மொழிவர்மருடைய முன்னிலையில இருக்கு. தொண்டை மண்டலத்தையும் காக்கிறது யாரு? ஆதித்ய கரிகாலன் தான் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப குறுநில மன்னர்களாக இருந்த நம்ம வெறும் படை வீரர்களாக ஆகி போயிட்டோம், இதற்கு முன்னாடி எல்லாம் நம்ம தான் படை தளபதிகளாக இருந்தோம், இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாரு தெரியுமா? குந்தவை பிராட்டியார் தான். சுந்தர சோழரிடம் கட்டளை எல்லாமே குந்தவை பிராட்டியார் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு அப்படியே சுந்தர சோழர் கட்டளையாயிட்டு இருக்கிறாரு. இது ரொம்ப நாட்கள் போயிட்டே இருந்ததுன்னா கடைசியில நம்ம எல்லாரும் வெறும் ஒரு படை வீரர்களாக தான் இருப்போம், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு பெரிய பழுவேற்றையர் சொல்லும் போது கொஞ்சம் பேர் பெரிய பழுவேற்றையர் சொல்கிறத ஏற்றுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் அதை எப்படிங்க சோழ தேசத்துக்கே எதிராக செயல்படுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. மேலும் அங்கிருந்த ஒரு சிலர் பெரிய பழுவேற்றையன் மீதும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் புதுசாக இப்போ யாரையோ கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்களே, அந்த பெண்ணை எங்கே போனாலும் கூட்டிகிட்டே போகிறீங்களாமா? அந்த பெண் சொல்கிறது தான் நீங்கள் செயல்படுத்துகிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்துட்டுருக்கு. நீங்கள் என்னடானா சுந்தர சோழர் அவருடைய மகளான குந்தவை பிராட்டியார் சொல்கிறது தான் கேட்டுட்ருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, இதில் எது உண்மை எதை நாங்கள் நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பெரிய பழுவேற்றையர், நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன், முதல்ல இந்த பிரச்சனைக்கு வருவோம். சோழ தேசத்தில் நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும் அப்படின்னா சுந்தர சோழருக்கு அப்புறம் ஆதித்ய கரிகாலன் மன்னராக கூடாது, அவருடைய சித்தப்பா ஆன மதுராந்தக சோழர் தான் மன்னராகணும், காரணம் அவருக்கு தான் அனைத்து தகுதியும் இருக்கிறது. உடனே அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுது. அங்க இருக்கிறவங்க வந்து, அதை எப்படிங்க சாத்தியம், மதுராந்தக சோழர் தான் சிவனடிய சரணம்னு இருக்கிறாரு, அவருக்கு ராஜ்யத்தின் மீது எல்லாம் ஆசை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரிய பழுவேற்றையர் சொல்றாரு, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, அவருக்கு ரொம்ப ஆசை இருக்கு, ஆனா செம்பியன் மாதேவியர் அதாவது மதுராந்தக சோழருடைய தாயார் தான் எங்க மதுராந்தக சோழருக்கு இருக்கிற ஆசையை வெளியே சொன்னா அரியணை போட்டியில் மதுராந்தக சோழரை கொண்டு போடுவாங்களோன்னு சொல்லி பயந்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் மதுராந்தக சோழருக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம அவரை மன்னராக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய பழுவேற்றையர் சொல்ல எல்லோரும் சரி எங்களுடைய ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த தருணம் பல்லக்கிலிருந்து வெளியே வராரு மதுராந்தக சோழர். இதுவரைக்கும் பல்லக்கில் இளையராணி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா பல்லக்கில் வெளியே வந்தது மதுராந்தக சோழர். இதை பார்த்த வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. காரணம், வந்தியத்தேவனுக்கு ஒரு சின்ன ஒரு கனவு இருக்குது,
அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அவனுடைய தேசமான வல்லம். இது இப்போது சோழர்களுக்கு இடையே இருக்கிறது. எப்படியாவது ஆதித்ய கரிகாலனை நண்பனாக்கி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி மீண்டும் வல்லம் என்னும் தேசத்தை தன்னுடைய ஆட்சி பொறுப்பு கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கனவு காண்டுட்டு இருக்கான். ஆனால் இங்கே ஆதித்ய கரிகாலனையே மன்னராக்க விடாமல் மதுராந்தக சோழரை மன்னராக்க போகிறாங்க. அப்போ வந்தியத்தேவனுடைய கனவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இந்த சதி ஆலோசனை கூட்டத்தில் கந்தன்மாறனும் ஒருவனாக இருக்கிறான். இப்போ அடுத்த நாள் கடம்பூர் மாளிகையிலிருந்து கிளம்பிய வந்தியத்தேவனை வழி அனுப்பிற்காக கந்தன்மாறனும் வரான். ஆனால் கந்தன்மாறன் இரவு நடந்த எந்த ஒரு விடயத்தையும் வந்தியத்தேவன் கிட்ட சொல்லலை. ஆனால் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது, இதெல்லாம் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது, பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி உன்னுடைய தங்கை மணிமேகலை இருக்கிறாள்ல, அவளை பற்றி நீ எதுவுமே பேசலையே அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்ட உடனே கந்தன்மாறனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இல்லை, என் தங்கையெல்லாம் நீ மறந்துடு, அவளை பற்றி எதுவும் நீ கேட்காத அப்படின்னு சொல்கிறான் கந்தன்மாறன். உடனே வந்தியத்தேவனுக்கு இன்னும் வருத்தமாகுது. நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கும்போது நீ தானே முதல்ல எல்லாம் சொல்லுவேன், என்னுடைய தங்கையை நீ தான் கல்யாணம் பண்ணணுன்னு. இப்போ உன்னுடைய தங்கையை பற்றி நீ பேச வேண்டாம்னு சொல்கிறேன். இல்லை இல்லை, அவளுக்கு வேறொரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், அதனால் வந்தியத்தேவா நீ என்னுடைய தங்கையை மறந்துடு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்தியத்தேவனுக்கும் புரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக மதுராந்தக சோழருக்கு தான் மணிமேகலையை திருமணம் செய்து வைப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒத்து போகாமையா சதி ஆலோசனை கூட்டத்தை கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அங்கிருந்து விடைபெற்று கொள்ளும் பொழுது கந்தன்மாறன் சொல்கிறான், இதோ எங்கள் வீட்டு காவலாளையும் ஒருத்தன் வந்திருக்கான், இவன் பேர் இடும்பன்காரி, இவன் இங்கே உன்னுடைய குதிரையை வாங்கிட்டு கரை ஏறி படகுல போனதுக்கப்புறம் வேறொரு குதிரையை உனக்கு சம்பாதித்து கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே வந்தியத்தேவன் அங்கிருந்து கிளம்பி போகிறான். அந்த இடத்துல ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்துடுறாரு. இப்போ வந்தியத்தேவனுக்கும் இரவு என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி ஒட்டு கேட்டான் அப்படிங்கிறது வந்தியத்தேவனுக்கு தெரியும். ஆக வந்தியத்தேவன் வந்து சும்மா ஆழ்வார்க்கடியான் நம்பி கிட்ட போட்டு வாங்குவான், ஏதாவது சொல்கிறானு பார்க்கலான்னு. ஆனால் ஆழ்வார்க்கடியான் நம்பி எதுவும் சொல்ல மாட்டான். அதே நேரத்தில் ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தியத்தேவனுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி அவர் போட்டு வாங்குவார். அந்த இடத்துல வந்தியத்தேவனும் சூதானமாக இருப்பான். அப்போது ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்காது. அந்த சமயம் ஆழ்வார்க்கடியான் நம்பியை பார்த்து வந்தியத்தேவன் கேட்குறான், சரி வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றுறதுன்னு சொல்கிறாங்களே, இது அரச குலத்தாருக்கு ஏதோ கெடுதலான ஒரு விஷயம்னு பார்க்குறாங்க, சுந்தர சோழருக்கு அப்புறம் யார் அடுத்ததான் மன்னராவாங்க அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியார் நம்பிக்கிட்ட கேட்க, ஆழ்வார்க்கடியார் நம்பியும் எனக்கு என்னப்பா தெரியும், வேணா குழந்தை ஜோதிடர்கிட்ட வேணா கேளு, அவருக்கு இந்த மாதிரி பல விடயங்கள் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே வந்தியத்தேவன் நேராக அந்த ஜோதிடரை பார்க்க போகிறான். அந்த தருணத்தில் ஜோதிடருடைய வீட்டுக்குள்ள முன்னாடியே இரண்டு பெண்கள் ஜோதிடம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் வந்தியத்தேவன் இருக்கிற அவசரத்துக்கு, நான் ஒரே ஒரு தகவல் மட்டும் கேட்டுக்கிறேன் என்னை தயவு செய்து உள்ளே விடுன்னு சொல்லி வெளியே இருக்கிற காவலாளியை மிரட்டிட்டு இருப்பான். ஆனால் இருந்தாலும் வெளியே இருக்கிற காவலாளியை தள்ளி விட்டுட்டு குடிசைக்குள்ளே போய் பார்த்தா அங்கே இருப்பாங்க குந்தவை பிராட்டியார். ஆனால் இவங்க தான் குந்தவை அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனுக்கு தெரியாது. அதாவது தான் கொண்டு வந்த இரண்டாவது ஓலையை இவங்க கிட்ட தான் வந்தியத்தேவன் ஒப்படைக்கணும். ஆனால் இவங்க தான் குந்தவை பிராட்டின்னு தெரியாதனால அந்த சமயத்தில் ஓலையை கொடுக்க முடியாது. குந்தவை பிராட்டியாரோட இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய பெயர் வந்து வானதி. இவங்க இருவரும் தோழிகள். வானதிக்கு அருள்மொழிவர்மர் மேலே ஒரு காதல் இருக்கு, இது குந்தவை பிராட்டியாருக்கும் தெரியும். திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் குந்தவை பிராட்டியார் இருக்கிறாங்க. குந்தவை வந்தியத்தேவனை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜோதிடரும், என்னப்பா எதற்காக இப்படி அலறி அடிச்சிட்டெல்லாம் உள்ள வர, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இந்த வால் நட்சத்திரம் தோன்றுதே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக உண்மைதான், சரி சரி ஆதித்ய கரிகாலனால் அடுத்த மன்னர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் உனக்கு எதுக்கப்பா, ராஜாங்க விடயம், நீயும் நானும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ எங்கேருந்து வர, நான் தொண்டை மண்டலத்திலிருந்து வரேன், என் பேர் வந்தியத்தேவன், அப்படின்னா ஆதித்ய கரிகாலனுடைய நண்பனா நீ அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, ஆமாம் ஆமாம், அவர் சொன்ன வேலையோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். என்ன வேலை கொடுத்தாரு, சுந்தர சோழரையும் பார்க்கணுமா, அவருடைய தங்கையான குந்தவை பிராட்டியாரையும் பார்க்கணுமா, அப்போ தான் ஜோதிடருக்கு தெரிய வரும், இப்போ தானே குந்தவை இங்கேருந்து போனாங்க, அப்போ இவனுக்கு குந்தவையே யாருன்னு தெரியாதா, வெறும் பேரை மட்டும்தான் கேட்டுட்டு வந்திருக்கான். அடுத்த தருணம் அங்கிருந்து வந்தியத்தேவனும் மீண்டும் கிளம்பி போகிறான். அரசியல் ஆற்றங்கரையில் ஒரு கூத்தொன்று நடக்குது. என்னன்னு பார்த்தா வானதி எப்பவுமே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கு காரணம் அவங்க எப்பவுமே பயந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பயத்தை போக்குறதுக்காக குந்தவை பிராட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு பஞ்சால செய்யப்பட்ட ஒரு முதலையை ஆற்றுக்குள்ளே போட்டு வானதியை பயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வானதியை கேலி செய்யலாம், இதன் மூலியமாக அவருடைய பயம் போயிடும் நினைப்பாங்க. அதே நேரத்தில் இப்படி குந்தவையுடைய கட்டளையை கேட்டுக்கொண்ட மற்ற பணிப்பெண்கள் பஞ்சு முதலையை ஆற்றுல விட்டுட்டு முதலை முதலன் கத்தும்போது வானதி பயப்பட மாட்டான். உடனே குந்தவை பிராட்டியாரும், என்ன முதலை வந்திருக்கு நீ பயப்பட மாட்டீர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நம்ம கரை மேலே தானே இருக்கோம், அது நம்மளே என்ன பண்ண போகுது, ஆகவே இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முதலை முதலன் கூச்சலிட்டது நம்ம ஹீரோ வந்தியத்தேவனுடைய காதில் கேட்டுருச்சு.
உடனே அவங்கிட்ட இருக்கிற வேலை தூக்கி அந்த பொம்மை முதல மேல அடிச்சோன்னே முதலையோட முதுகுல இருந்து ரத்தம் வராம வெறும் பஞ்சா வருது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்தியத்தேவனை கேலி செய்ய வந்தியத்தேவன் அவனுடைய குதிரை எடுத்துட்டு வேகமா போயிடுறான். ஆனா இந்த இடத்துல குந்தவை பிராட்டிக்கு மற்ற பெண்கள் மேல கோவம் வருது. அவரு நமக்கு உதவி செய்ய வந்தாரு, உண்மையான முதலன் நினைச்சுக்கிட்டாரு, இதுல அவருடைய தவறு என்ன, ஏன் இப்படி எல்லாரும் அவர் கேலி செய்யறீங்கன்னு சொல்லி பணி பெண்கள் மீது கடுமையாவே நடந்துக்கிறாங்க நம்ம குந்தவையார். இப்ப கரையோரை விட்டுட்டு வந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியை போய் பார்க்கலாம். ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தியத்தேவனுக்கு குதிரை மாற்றி கொடுத்த இடும்பன்காரியவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. காரணம், அவனுடைய செயல்களில் ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொருத்த வர அவங்க கூட சேர்ந்துட்டு ஏதோ ஒரு விடயத்தை பேசுறாங்க. இதெல்லாம் மரத்து மேலே இருந்து ஒளிஞ்சிக்கிட்டு கேட்குறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, இன்னைக்கு பள்ளிப்படை கோயிலுக்கு போவோம், அங்கே போயிட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பேசி முடிப்போம் அப்படின்னு சொல்லி இருவரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்த இருவரையும் பின்தொடர்றான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. அங்கே போய் பார்த்தா பள்ளிப்படை கோயிலில் மந்திரவாதி ரவிதாசன் சொல்லி இன்னொருத்தன் வராம். அங்கே இன்னும் பலர் இருக்க அங்க ஒரு சதி ஆலோசனை கூட்டம் நடக்குது. என்னன்னா, இவங்க எல்லாரும் பாண்டிய தேசத்தின் ஆபத்து உதவிகள். வீரபாண்டியனுடைய தலையை கொண்டு ஆதித்ய கரிகாலனை எப்படியாவது கொண்டுடணும்னு நினைக்கிறவங்க. ஆனா ஆதித்ய கரிகாலனை மட்டும் கொள்ளணும்னு நினைக்கல, இவங்க சுந்தர சோழரையும் கொள்ளணும், அருள்மொழிவர்மரையும் கொள்ளணும், ஆதித்ய கரிகாலனையும் கொள்ளணும். அதாவது சோழ தேசத்துல இப்போது இருக்கிற மூன்று பேர், மன்னர், இளவரசர், இளவரசருடைய தம்பியான அருள்மொழிவர்மரையும் கொள்ளணும், அதுவும் ஒரே நேரத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதற்கு ஆதித்ய கரிகாலனை கொள்றதுக்கு தொண்டை மண்டலம் போகணும், சுந்தர சோழரை கொண்டிருக்கு தஞ்சை அரண்மனை போகணும், அருள்மொழிவர்மரை கொள்றதுக்கு இலங்கை போகணும். காரணம், அருள்மொழிவர்மர் இலங்கையில இருக்கிறாரு. இப்ப யார் யாரு எங்கெங்க போறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துக்கிறாங்க அந்த ஆலோசனை கூட்டத்துல. இதையும் கேட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பி அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுறான். என்னடா இது, நேத்தொரு ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு அதுல உருநில மன்னர்களும் அதிகாரிகளும் சேர்ந்துட்டு வேறொருத்தர மன்னராக்கிறதுக்காக ஒரு சதி திட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாண்டிய தேசத்தின் ஆபத்து உதவிகளும் இப்ப இருக்கிற சுந்தர சோழர் ஆதித்ய கரிகாலன் அருள்மொழிவர்மரையும் கொள்றதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் நம்பியும் அவனுடைய பிரயாணத்தை தொடங்குறான். இப்ப சோழ தேசத்தை நோக்கி போய்கொண்டிருந்த நம்ம வந்தியத்தேவன் அன்று பார்த்த பல்லக்க மறுபடியும் பார்க்கறான். ஆஹா, என்ன இப்ப பல்லக்கு மட்டும் போயிட்டு இருக்கு, கண்டிப்பா இதுல மதுராந்தக சோழர் தான் இருப்பாரு, இவர்கிட்ட எப்படியாவது பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குதிரையை கொண்டு போய் அந்த பல்லக்கு மேல இடிச்சுட்டான். உடனே அங்கிருக்கிற காவலாளிகளுக்கும் வந்தியத்தேவனுக்கும் பாய் தகராறு வர பல்லக்குல இருந்து யாரோ ஒருத்தங்க வந்தியத்தேவனை கூப்பிடுறாங்க. வந்தியத்தேவன் நெருங்கி பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்தது மதுராந்தக சோழர் இல்ல, உண்மையானுமே பழுவேற்றையருடைய மனைவியான பழுவூர் இளையராணி நந்தினி இருந்தா. வந்தியத்தேவன் பார்த்த உடனே, இது என்ன, மதுராந்தகர் சோழர் இல்லாம வேற ஏதோ பெண் இருக்கா, ஓ இந்த பெண் தான் பழுவேற்றையருடைய மனைவியா, இவ்வளோ அழகா இருக்காங்களே, ஆமா ஆமா எங்க பார்த்தாலும் இவங்களுடைய அழகை பத்தி தானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் நந்தினி கிட்டையும் நல்லா பேச நந்தினி அவ கையில இருக்கிற ஒரு பனைமரம் சின்னம் உடைய ஒரு மோதிரத்தை தரா. இந்த மோதிரத்தை வச்சுக்கோ, என்னை பார்க்க வரும்போது இந்த மோதிரத்தை பயன்படுத்தி நீ சோழ அரண்மனைக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அங்கிருந்து போயிடுறான். அடுத்த தருணம் சோழ தேசத்துக்கு போய் கோட்டையின் வெளியே நின்ன நம்ம ஹீரோ வந்தியத்தேவன், சரி இப்போ இரவாயிருச்சு, இதுக்குள்ள போனோம்னா இன்னைக்கு அரசரை பார்க்க முடியாது, நாளைக்கு காலையிலேயே போய் அரசரை பார்த்து இந்த ஓலையை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எங்க தங்கலான்னு பார்க்கும்போது கோட்டைக்கு வெளியே ஒரு நந்தவனம் இருக்கும், அங்கே போய் தங்கிக்கலான்னு சொல்லி போவான். அந்த இடத்துல சேந்த நமுதன் சொல்லிட்டு ஒரு வாலிபன் இருக்கான். வாலிபன் சொல்ல முடியாது, ஒரு வாலிபத்துக்கும் கொஞ்சம் குறைவான வயது, ஒரு சின்ன பையன் வச்சுக்கோங்களேன், அவனுடைய தாயார்னால பேச முடியாது. வந்தியத்தேவன் அந்த சிறுவனுடைய வீட்லயே நல்லா சாப்பிட்டு அங்கேயே உறங்குறான். அதிகாலையில சேந்த நமுதன் கிட்ட, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு நேரா கோட்டைக்குள்ள போறா வந்தியத்தேவன். அந்த இடத்துல பனைமரம் மோதிரத்தை காட்டி ஒவ்வொரு தடங்களையா உடைத்து வந்தியத்தேவன் உள்ள போக சின்ன பழுவேற்றையர் கிட்ட மாட்டிக்கிட்டான். சின்ன பழுவேற்றையர் பனைமரம் மோதிரத்தை பார்த்துட்டு, இது யார் உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல வந்தியத்தேவன் கொஞ்சம் விளையாடுறான், இது பெரிய பழுவேற்றையர் என்னிடம் கொடுத்தார் அப்படின்னு சொன்ன உடனே, பெரிய பழுவேற்றையர் நீ எங்க பார்த்த, கடம்பூர் சம்புவரையருடைய மாளிகையில, அந்த மாளிகையில நீயும் கலந்துகிட்டியா, ஆமா அந்த கூட்டத்தில் நானும் கலந்துகிட்டேன், எனக்கு பெரிய பழுவேற்றையரை முன்னாடியே தெரியும், அவர் தான் இந்த மோதிரத்தை கொடுத்து சோழ தேசத்தின் அரண்மனைக்கு வர சொன்னாரு. அப்படியா, சரி சரி உள்ளப்போ உள்ளப்போ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பழுவேற்றையர் விட்டுறாரு. காரணம், அவங்க அண்ணன் தான் அனுப்பி விட்டுருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் வந்தியத்தேவன் இந்த இடத்துல போய் சொல்லி உள்ளே போயிடுவான். அந்த இடத்துல வந்தியத்தேவன் கிட்ட இருக்கிற ஒரு ஓலையை வாங்கி சின்ன பழுவேற்றையர் படிச்சிருவாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஆதித்ய கரிகாலன் சுந்தர சோழருக்கு எழுதிய ஓலை, உங்களுக்காக காஞ்சிபுரத்தில் நான் ஒரு பொன் மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த பொன் மாளிகைக்கு நீங்களும் தாயாரும் வரணும்னு சொல்லி எழுதியிருக்கும். இதை படித்து பார்த்த சின்ன பழுவேற்றையரும், எப்போ வர்ற செய்தி தான், இது எதுக்கு மறுபடி கொண்டு வராங்கன்னு தெரியல, சரி சரி உள்ளப்போ அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்தியத்தேவனும் உள்ளே போய் மன்னரை பார்க்க, ஆனால் சின்ன பழுவேற்றையருக்கு வந்தியத்தேவன் மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்குது.
அதே நேரத்தில் சதி ஆலோசனை கூட்டமெல்லாம் நடந்தது, தங்களுக்கு எதிராகவே ஒரு செயல் சோழ தேசத்தில் நடக்குதுங்கிறத சுந்தர சோழர்கிட்ட சொல்லணும். ஆனால் அங்கே சின்ன பழுவேட்டரையர் இருக்கிறாரு, எப்படி சொல்கிறதுன்னு வந்தியத்தேவனுக்கும் தெரியாது. சொல்கிறக்கும் முயற்சி பண்ணுவான், ஆனால் முடியாது. ஆனால் வந்தியத்தேவனுடைய சொல்லாற்றலை பார்த்து சுந்தர சோழருக்கும் சுந்தர சோழருடைய மனைவிக்கும் ரொம்பவே பிடிச்சிரும். சரி சரி, இன்னைக்கு நீ இங்கேயே தங்கிடு, நாளைக்கு நான் உனக்கு மறுவோலை தரேன், அதை நீ கொண்டு போய் ஆதித்ய கரிகாலன் கிட்ட கொடுத்துறப்பா அப்படின்னு சொல்லி சுந்தர சோழர் வந்தியத்தேவன் கிட்ட சொல்ல வந்தியத்தேவனையும் தங்க வைக்கிறாங்க. வந்தியத்தேவன் குளிச்சுட்டு வர்றக்குள்ள வந்தியத்தேவனுடைய ஆடையில் இருக்கிற இன்னொரு ஓலை, அதாவது குந்தவை பிராட்டியார்கிட்ட கொடுக்க வேண்டிய ஓலையும் எடுத்து படிச்சிடுறாரு நம்ம சின்ன பழுவேற்றையர். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, இந்த வாலிபன், அதாவது இந்த வந்தியத்தேவன், அந்தரங்க காரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், மிகவும் நம்பிக்கையானவன், உனக்கு வேண்டிய வேலைகளுக்கு வந்தியத்தேவனை நீ பயன்படுத்திக்கொள்ளு சொல்லி ஆதித்ய கரிகாலன் அவருடைய தங்கையான குந்தவை பிராட்டியாருக்கு எழுதியிருக்கிறாரு. ஆனா தன்னுடைய ஓலையை இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட வந்தியத்தேவன் அங்க ஒரு சின்ன கலாட்டா பண்றான். உடனே அவனுடைய ஓலை காசு எல்லாமே திருப்பி கொடுத்துட்றாங்க. ஆனால் வந்தியத்தேவன் வச்சிருந்த காசை விட திரும்ப அவங்கிட்ட கொடுத்த காசு அதிகமாக இருந்தது. மீதம் இருக்கும் காசை, இந்தாங்க எங்கிட்ட இவ்வளோ காசு வழிகள் இல்லை, அதனால் கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சின்ன பழுவேற்றையர்கிட்ட தன்னுடைய பொருட்களை சோதனை பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியும் நாசுக்காக சொல்லிட்டு போகிறான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் கூட எப்பவுமே இருக்கிறதுக்காக இரண்டு காவலாளிகளையும் போட்டுட்டு போகிறான் சின்ன பழுவேற்றையர். காரணம், வந்தியத்தேவனை முழுமையாகவும் நம்ப முடியல, எப்படி இருந்தாலும் அண்ணன் வர்ற வரைக்கும் இந்த வாலிபனை பிடிச்சு வச்சிருக்கணும், ஒருவேளை அண்ணன் தான் இவனை அனுப்பி விட்டானா அப்படிங்கிறதையும் கேட்டறியணும் அப்படின்னு சொல்லி சின்ன பழுவேற்றையர் கொஞ்சம் வில்லங்கமாகவே யோசிச்சுட்டுக்கிறாரு. ஆனால் நம்ம வந்தியத்தேவன் டப்புன்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆன வந்தியத்தேவனை ஒரு அம்மா வந்து கூட்டிட்டு போய் இந்தா நீ வர வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி நேராக பழுவூர் இளையராணியுடைய அறைக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. அங்க நந்தினி இருக்கான். நந்தினி வந்தியத்தேவனை பார்த்த உடனே, நீ எப்போவோ வருவேன்னு நினைச்சேன், இப்பதான் வர்றையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நான் எப்போ வந்துட்டேங்க, ஆனா அந்த சின்ன பழுவேட்டரையர் பிடிச்சி வச்சிட்டாரு, உங்களை பார்க்க முடியாம போயிருச்சு. சரி, என்னை எதற்காக நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நந்தினி சொல்றான், எனக்கு ஒரு சில வேலைகள் ஆக வேண்டியதா இருக்கு, அதெல்லாம் நீ தான் எனக்கு பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்தியத்தேவன் சொல்றான், இப்போ எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அந்த வேலையை முதல்ல முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் வந்தியத்தேவன். அந்த சமயம் அந்த பள்ளிப்படை கோயிலில் ஒரு மீட்டிங் போட்டாங்க இல்லையா, அங்கே இருந்த மந்திரவாதி ரவிதாசன் நந்தினியை பார்க்கறதுக்கு வந்துட்டான். உடனே வந்தியத்தேவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். மந்திரவாதி ரவிதாசன் நந்தினியை பார்த்துட்டு, எவ்வளவு நேரமான அங்கேயே உட்காந்துட்டு இருந்தது தெரியுமா, உன்னுடைய ஆள் வந்து என்னை கூட்டிகிட்டே போல ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நந்தினி சொல்லுவான், உன்னை கூட்டிகிட்டு வரக்கு பதிலாக வேற எவனையோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துட்டான், சரி என்ன செய்தின்னு சொல்லு, என்ன செய்தின்னு சொல்கிறதா, பொட்காசுகள் எல்லாம் கொடு, அது மட்டும் இல்லை நம்மளுடைய துரோகிகளான சுந்தர சோழர், ஆதித்ய கரிகாலன், அருள்மொழிவர்மர் இவங்க மூணு பேரையும் கொள்றதுக்கான திட்டங்களும் வகுத்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் நீ என்னடானா இங்கே ராணி ஆகிட்டேன், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்க. உடனே நந்தினி சொல்கிறான், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எடுத்த சபதம் என்னன்னு எனக்கும் தெரியும், கண்டிப்பாக சோழ தேசத்தை பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறான் நந்தினி. அடுத்த தருணம் பெரிய பழுவேற்றையர் வந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்ட உடனே நந்தினி, சரி சரி என்னுடைய கணவர் வந்து விட்டார், இப்போதைக்கு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி மந்திரவாதி ரவிதாசனையும் வழி அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு பொக்கிஷன் நிலவரைக்குள்ளே போய் வந்தியத்தேவன் ஒளிஞ்சுக்கிறான். அந்த இடத்துல பெரிய பழுவேற்றையரும் நந்தினியும் வந்ததுக்கப்புறம் எதிர் திசையில் மதுராந்தக சோழர் வராரு, பின்னாடியே கந்தன்மாரனும் வராங்க. ஆனால் கால் இருள் இருக்கிறதுனால வந்தியத்தேவன் ஒளிஞ்சிருக்கிறது அங்கே யாருக்கும் தெரியல. மீண்டும் மதுராந்தக சோழர் அந்த சுரங்கப்பாதையின் வழியாகத்தான் வந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வந்தியத்தேவன், ஏனுங்கிறப்ப மட்டும் பல்லக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க, மற்ற நேரங்களில் சுரங்கப்பாதையில் இவரை கூட்டிகிட்டு வராங்களா, ஓ இதுதான் நந்தினியுடைய பல்லக்கில் மதுராந்தக சோழர் இருப்பதற்கான காரணமா. அடுத்த தருணம் அவனுடைய நண்பன் கந்தன்மாரனும் இன்னொரு காவலாளியும் வந்த வழியிலே பின்னாடி போகிறாங்க. அவங்கள பின்தொடர்ந்த வந்தியத்தேவன் சுரங்கப்பாதை முடிகின்ற நேரத்தில் கந்தன்மாரனை முன்னாடி ஏற சொல்கிறான் ஒரு காவலாளி. கந்தன்மாரன் முன்னாடி ஏறும் பொழுது அவனுடைய முதுவில் கத்தியை வச்சு குத்துறான் அந்த காவலாளி. இதுவும் பெரிய பழுவேற்றையர் தான் கட்டளையிட்டிருப்பாரு. அந்த தருணத்தில் கந்தன்மாரனை காப்பாற்றுறான் நம்ம ஹீரோ வந்தியத்தேவன். அதுக்கப்புறம் மயக்கமடைந்த கந்தன்மாரனை தூக்கிட்டு போய் ஒரு நதியின் கரையோரமாக போடுறாங்க. ஒரு நதியின் கரையோரமாக வச்சதுக்கப்புறம் அந்த சமயம் கண் விழித்த கந்தன்மாரன், அடே வந்தியத்தேவா, நீ என்னுடைய நண்பன் நினைச்சனே, நீ தான் என் முதுகில் குத்துனியா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மயக்கமடைஞ்சிடறான். உடனே வந்தியத்தேவன், ஐயோ இவனை நம்ம காப்பாற்றணும், இவன் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டானே, சரி சரி முதல்ல இவனை காப்பாற்றணும்னு சொல்லி தூக்கிட்டு போய் சேந்தன் அமுதன் சொல்லி ஒரு சிறுவனை பார்த்தோம் இல்லையா, அவங்க வீட்டில் கொண்டு போய் போடுறான். சேந்தன் அமுதனுடைய அம்மாவுக்கு மருத்துவம் தெரிஞ்சதுனால கந்தன்மாரனுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சேந்தன் அமுதனையும் கூப்பிட்டு வந்தியத்தேவன், சரி சரி நான் இப்போதைக்கு பழையாறை போகணும், எனக்கு வந்து வழியை மட்டும் கொஞ்சம் தூரம் காட்டிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். சேந்தன் அமுதனும் வந்தியத்தேவனை கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போய் விட்டதுக்கப்புறம் வந்தியத்தேவன் பழையாறைக்குள்ளே போயிட்டான். இந்த இடைப்பட்ட கால
காலகட்டத்தில் பெரிய பழுவேற்றையர் வந்து சின்ன பழுவேற்றையர்கிட்ட நான் யாரையும் அனுப்பலை, யாரோ ஒருத்தன் மோதரத்தை காட்டினா நீ உள்ளே விட்டுருவியா அப்படின்னு சொல்லி சின்ன பழுவேற்றையரை போட்டு திட்டுறாரு. சின்ன பழுவேற்றையரும் சரி நீ பனைமர ஓலைய மோதரத்தை கொடுக்கலன்னா வேற யார் கொடுத்துருப்பா, கண்டிப்பாக அந்த நந்தினி தான் கொடுத்துருப்பா. இந்த வயசில் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு அவன் என்னமோ வில்லத்தனம் பண்ணிகிட்டு இருக்கா, அதை நீ புரிஞ்சுக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி நந்தினியை பற்றி தப்பாக சொல்ல பெரிய பழுவேற்றையருக்கு சின்ன பழுவேற்றையர் மேலே கோபம் வந்து திட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த தருணம் சின்ன பழுவேற்றையர் என்ன பண்ணுறாருன்னா ஒற்றன் ஒருவன் இங்கே வந்தான் தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்லி வந்தியத்தேவன் மேலே பழிய போட்டு அவனை தேட சொல்கிறாங்க. தேடி போனவங்க சேந்த நமுதனுடைய வீட்டுக்கு போய் அடிபட்டு இருந்த கந்தன்மாரனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்தியத்தேவன் மேலே ரெண்டு பழி விழுகுது. ஒன்று என்னன்னா கந்தன்மாரனை கொல்ல முயற்சி செய்தான்னு, இன்னொன்று ஒற்றனாக சோழ அரண்மனைக்குள்ளே வந்து பல தகவலை கண்டறிந்து விட்டு மீண்டும் வந்தியத்தேவன் சென்று விட்டான். ஆகவே அவனை பிடிப்பதற்காக தேசம் முழுவதும் ஆட்கள் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பழையாறை போய் குந்தவையை பார்த்த நம்ம வந்தியத்தேவன், அட நீங்க தான் குந்தவையா, இதுக்கு முன்னாடியே நான் உங்களை பார்த்துருக்கனே, அப்பவே தெரிஞ்சிருந்தா ஓலையை கொடுத்துருப்பேன், இந்தாங்க உங்க அண்ணா கொடுத்த ஓலை அப்படின்னு சொல்லி குந்தவை பிராட்டியார் கிட்ட அந்த ஓலையை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் சதி ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறான். சோழ தேசத்தில் தான் எப்படி தப்பிச்சு வந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். உடனே குந்தவை வந்து சொல்கிறான், சரி அப்படின்னா ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதுவும் நீங்கள் முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி குந்தவை வந்தியத்தேவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வந்தியத்தேவன், போதுமாடா சாமி ரெண்டு ஓலையை எடுத்துகிட்டு வந்தேன், அதுக்கே ஒற்றனை சொல்லி பழிய போட்டாங்க, இன்னொருத்தனை முதுகில் குத்துனன்னு சொல்லி பழிய போட்டாங்க, இன்னொரு வேலையை நான் எடுத்துகிட்டு போனேன்னா என்ன நடக்குமோன்னு எனக்கே தெரியல, அந்த நேரத்தில் உங்களுடைய வேலை முழுமையாக முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குந்தவை பிராட்டியார் சொல்கிறாங்க, இந்த ஓலையில் எழுதப்பட்டது என்னென்னா நீ எனக்கு உதவியாக இருப்பேன்னு சொல்லி எழுதியிருக்கு, ஆனால் இப்படி உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி என்ன பண்ணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். உடனே குந்தவை இன்னொரு ஓலை எடுத்து எழுதி, இந்தாங்க இது என்னுடைய தம்பி அருள்மொழிவர்மர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அருள்மொழிவர்மரா, அவர் இங்கே இருக்கிறாரு, அவர் இலங்கையில் இருக்கிறாரு, இந்த ஓலையை கொடுத்ததும் இல்லாமல் அவரை கையோடு நீங்கள் தான் இங்கே கூட்டிகிட்டும் வர்றீங்க, இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் டாஸ்க் அப்படின்னு சொல்லிடுறாங்க குந்தவை. இப்போ வந்தியத்தேவனுக்கு செகண்ட் அசைன்மெண்ட் அசைன் ஆகுது. வந்தியத்தேவன் இலங்கை போகிறதுக்கு முன்னாடி கோடிக்கரை போயாகணும். கோடிக்கரையில் பல வகையான மூலிகை எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல மூலிகை பறிக்கிறதுக்காக பழையாறையில் இருக்கிற வைத்தியருடைய மகன் பினாகபாணியும் வந்தியத்தேவனோட சேர்ந்து வராம். அடுத்த தருணம் மகாபலிபுரம். இந்த இடத்துல தான் ஆதித்ய கரிகாலன் அவருடைய நண்பரான பார்த்திவேந்திர பல்லவரோடு இருக்கிறார். அந்த சமயத்தில் அவருடைய தாத்தா மலையமானும் இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் ஆதித்ய கரிகாலன் ரொம்ப கோபமாக இருக்கிறார். காரணம், தான் அனுப்பின தூதுவனான வந்தியத்தேவனை எப்படி ஒற்றன்னு சொல்லிட்டு ஒரு பழியை போட்டு ரகசியங்களை எல்லாம் கண்டறிவதற்காக வந்திருக்கிறான்னு சொல்லி அவன் மேலே பழியை போடலாம், இது என்னையே அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதித்ய கரிகாலன் ரொம்பவே கோபப்படுறார். ஆனால் நம்ம பார்த்திவேந்திர பல்லவர், அதாவது அவருடைய நண்பருக்கு வந்தியத்தேவனும் பிடிக்காது, அதனால வந்தியத்தேவன் மேலே பழிய போடுறாரு. இவன் போய் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனையை வம்புக்கு இழுத்து விட்டு அதில் போய் மாட்டியிருப்பான், நீங்கள் சொன்ன வேலையை ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் மேலே பழிய போடுறாரு. உடனே ஆதித்ய கரிகாலன், நீ இதுதான் சாக்கு, இதுதான் டைம் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவனையே குற்றம் சொல்லிட்டு இருக்காத, இதெல்லாம் அந்த பழுவேற்றையர்கள் பண்ணுறது தான், எங்கள் அப்பாவை சிறைப்பிடிச்சு வச்சுட்டு வெளியே விட மாட்டேறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது சரி அரவான் கூத்து நடக்குது, அதை நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி மலையமான் தாத்தா போயிடுறாரு. அந்த தருணத்தில் ஆதித்ய கரிகாலன் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை, தன்னுடைய மனதில் இருக்கிற ஒரு பாரத்தை பார்த்திவேந்திர பல்லவன் கிட்ட இறக்கி வைக்கிறாரு. என்னென்னா, பெரிய பழுவேற்றையர் திருமணம் செய்த நந்தினியை ஒரு காலத்தில் தான் விரும்பினதாகவும், வீரபாண்டியன் போய் ஒரு குடிசைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான், அந்த குடிசைக்குள்ள போய் அவனுடைய தலையை வெட்டும்போது அந்த இடத்துல நந்தினி இருந்தான், நந்தினி வீரபாண்டியனை வெட்டாதீங்க அவர் என்னுடைய காதலன்னு சொன்னான், ஆனால் அந்த தருணத்தில் நான் இருந்த வேகத்தில் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டிட்டேன், நான் கொஞ்சம் கூட நந்தினியுடைய மனநிலையை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, ஆனால் இருந்தாலும் எப்படியாவது அவளை தான் திருமணம் செய்யணும்னு சொல்லி எண்ணத்தில் இருந்தேன், ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நான் சோழ தேசம் போனப்போ பெரிய பழுவேற்றையர் திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னாங்க, அவர் என்ன இந்த வயசில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி போய் பார்த்தா அந்த இடத்துல நான் பார்த்தது நந்தினி இல்லை, நந்தினி பழுவூர் இளையராணியாக இருந்தா. அந்த தருணத்தில் என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா பல்லவரே, இந்த ஒரு விடயம் தான் என்னுடைய மனசில் போட்டு என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது, அவள் வேண்டா வேண்டான்னு சொல்ல சொல்ல நான் வந்து வீரபாண்டியனுடைய தலையை எடுத்துட்டேன். அடுத்த தருணம் பார்த்திவேந்திர பல்லவரும், சரி சரி விடுங்க, எல்லாம் இப்போ கைமீறி போயிடுச்சு, இதுக்காக நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க, உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை, ஒரு காலத்துக்கு போனால் வெட்டி கொள்றதெல்லாம் வந்து நான் தான், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறான். அடுத்த தருணம், இந்த பழுவேற்றையர்கள் பண்ணுற காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அருள்மொழிவர்மரை பார்க்கணும், கண்டிப்பாக நான் அனுப்பின செய்தியை வந்தியத்தேவன் கொண்டு போய் குந்தவை கிட்ட கொடுத்துருவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கிற அருள்மொழிவர்மரை இங்கே வர வைக்கணும், பல்லவரே நீ எனக்கு ஒரு உதவி செய்யு, இன்னைக்கு கிளம்புற வணிக கப்பலில் நீ இலங்கை போய் சேரு, இலங்கையில் இருக்கிற அருள்மொழிவர்மரை, அதாவது அவனுடைய அண்ணனான ஆதித்ய கரிகாலன் அழைத்து வர சொன்னதாக கூறி
அருள்மொழிவர்மரை நீ இங்கே கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு சோழ தேசத்துக்கு போவோம். அந்த குறுநில மன்னர்களும் பழுவேற்றையரும் என்ன செய்யறாங்க நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திவேந்திர பல்லவரை இலங்கைக்கு அனுப்புறாரு ஆதித்ய கரிகாலன். பொன்னியின் செல்வன்ல மொத்தம் 5 பாகங்கள். இந்த இடத்துல தான் முதல் பாகம் 1 முடியுது. என்னது முதல் பாகமே இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதல் பாகத்துல நிறைய கதாபாத்திரங்கள் அறிமுகமாகும், அதனாலதான் கொஞ்சம் லென்த்தியா இழுத்து சொன்னேன், அதற்காக மன்னிச்சுக்கோங்க. இப்போ கதையை நம்ம இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துவோம். கோடிக்கரை போன வந்தியத்தேவன் அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பார்க்கறான், அதுதான் பூங்குழலி. மேலும் பூங்குழலியோட குடும்பத்தாரையும் பார்த்த வந்தியத்தேவன் அவங்க கிட்ட தன்னை இலங்கை கூட்டி செல்லுமாறு ஒரு கோரிக்கை வைக்கிறான். அப்போ அவங்கனால முடியல, காரணம் அவங்களுடைய பையன் ஆல்ரெடி இலங்கை போயிருக்கான். உன்ன மாதிரிதான் ஒரு 2-3 பேர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து எங்களை இலங்கையில விட்டுருன்னு சொன்னாங்க, நிறைய பணம் கொடுத்தாங்க, அதற்கு என்னுடைய மகனுடைய மனைவி காசு காசப்பட்டு அவனையும் அனுப்பி விட்டுட்டான். இன்னும் அவன் திரும்பி வரலப்பா, அவன் திரும்பி வந்தாதான் உன்னை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு போய் விட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பூங்குழலியோட அண்ணன் யாரை கூட்டிட்டு போயிருப்பான்னு பாத்தீங்கன்னா, அந்த பள்ளிப்படை கோயில்ல மந்திரவாதி ரவிதாசன் ஒரு சதி ஆலோசனை கூட்டம் நடத்தினால அதுல யார் இலங்கை போய் அருள்மொழிவர்மரை கொல்ல போறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தான். இலங்கை யார் போறேன்னு சொல்லி கை தூக்குனாங்களோ அவங்களதான் பூங்குழலியுடைய அண்ணன் இலங்கைக்கு கூட்டிட்டு போயிருப்பான். இப்ப வந்தியத்தேவனுக்கு முன்னாடியே அருள்மொழிவர்மரை கொல்றதுக்காக இலங்கை போயிட்டாங்க. அடுத்த தருணம் பூங்குழலி கிட்ட வந்தியத்தேவன் ஒரு வேண்டுகோளை வைக்க பூங்குழலியும் வந்தியத்தேவனை கூட்டிட்டு போய் இலங்கையில விட்டு, மேலும் பூங்குழலிக்கு கிடைத்த தகவலின்படி மாங்காட்டில் தான் அருள்மொழிவர்மர் இருக்கிறாரு, நீ அங்க போ அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கிட்ட ஐடியாவும் கொடுக்கறான். மாங்காடு போன வந்தியத்தேவன் அங்க கொடும்பாளூர் விக்ரமகேசரியை பார்க்கறாரு. அவரு குந்தவை பிராட்டியாருடைய தோழி இருக்கிறாங்க இல்லையா வானதி, அவங்களுடைய பெரியப்பா. இவரும் ஒரு குறுநில மன்னர் தான், ஆனா இவருக்கு சுத்தமா பழுவேற்றையர்களை பிடிக்கவே பிடிக்காது. அந்த சமயம் நம்ம ஹீரோ வந்தியத்தேவன் என்ன பண்றான், பழுவூர் இளையராணி கொடுத்த மோதிரத்தை இங்கேயும் காட்டி நம்ம உள்ள போயிருவோன்னு சொல்லி கொடும்பாளூர் விக்ரமகேசரி கிட்ட பனைமர ஓலையுள்ள மோதிரத்தை காட்டுறான். இதை பார்த்தோன்னே கொடும்பாளூர் விக்ரமகேசரிக்கு செம காண்டாயிருச்சு, உன்னதான்டா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனை கைது பண்ணி வச்சிடறாங்க. அப்போ வந்தியத்தேவனை விடுவிக்கிறதுக்காக வராரு நம்ம ஆழ்வார்க்கடியா நம்பி. அவர் எப்படி இலங்கை வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வந்துட்டாரு, சரி அவரும் இருக்கட்டும். அப்ப ஆழ்வார்க்கடியா நம்பி வந்தியத்தேவனை காப்பாத்தி கொடும்பாளூர் விக்ரமகேசரி கிட்டையும் வந்தியத்தேவன் ஏன் வந்திருக்கிறான்னு எல்லா தகவலும் சொன்னதுக்கு அப்புறம், சரி சரி அருள்மொழிவர்மர் இப்போது மாங்காட்டில் இல்ல, அவரு அனுராதபுரத்தையும் கடந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அனுராதபுரத்துக்கு போயிட்டாரா, அந்த இடத்துல நம்மளுடைய எதிரிகள் தானே அதிகமா இருக்கிறாங்க, சொன்னா எங்கெங்க கேட்கிறாரு, அவர் பாட்டுக்கு ஜாலியா போயிடுறாரு. சரி சரி நீங்களும் போய் அருள்மொழிவர்மர் தேடுங்க, நானும் தேடினேன்னா கடைசா நானும் சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்றாரு கொடும்பாளூர் விக்ரமகேசரி. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பி அருள்மொழிவர்மரை தேடி போக அங்க ஒரு யானை பாகனை பார்த்து செய்கை காட்டுறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. அடுத்த தருணம் ஒரு குதிரை வீரன் வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பியை மட்டும் நீங்க வாங்க உங்களை நான் கூட்டிட்டு போறேங்கிறான். ஆனா வந்தியத்தேவன் அந்த குதிரை வீரனை அடிச்சு போட்டு நானும் வருவேன் சொல்லி குதிரை எடுத்துட்டு போறான். அந்த சமயம் வந்தியத்தேவனுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு குதிரை வீரன் டக்குன்னு குதிரையை திருப்பி வந்தியத்தேவன் கூட மலையுத்தத்துல இறங்குறான். அந்த காவலாளி வந்தியத்தேவனை பிடிச்சு கீழே தள்ளி அவனுடைய இடுப்புல இருக்கிற ஓலை எடுத்து படிச்சு பாக்குறாரு. அந்த காவலாளி ஓலை எடுத்து படிக்கிறானே அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கொஞ்சம் கோபப்பட ஆழ்வார்க்கடியா நம்பி வந்தியத்தேவனை பிடிச்சி இழுத்து, நீ சண்டை போட்டது யாரு தெரியுமா? யாரு? இவரு தான் நீ தேடி வந்த அருள்மொழிவர்மர். இவரா? ஆமா, மாறு வேஷத்துல இருந்தாரு, அந்த யானைப்பாக நான் இருந்ததும் அருள்மொழிவர்மர் தான், அருள்மொழிவர்மருக்கு யானைகளோட பேசுறதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியா நம்பி சொன்ன உடனே அந்த ஓலையை படிச்சு பார்த்துட்டு அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவனை வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. நீ சிறந்த வீரன் தான், எங்க அக்கா உன்னை அனுப்பி இருக்கிறாங்க, அந்த தகவல் இதுல இருக்கு, சரிவா அப்படின்னு சொல்லி அருள்மொழிவர்மர் கூட்டிட்டு போக அன்று இரவு அவங்க உணவு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்தியத்தேவன் அருள்மொழிவர்மரை கட்டாயப்படுத்துறான், நீங்க எப்படி இருந்தாலும் என் கூட வந்தே ஆகணும், குந்தவை பிராட்டியார் கிட்ட உங்களை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஆக நீங்க என் கூட வந்துதான் ஆகணும்னு சொல்லி வந்தியத்தேவன் கட்டாயப்படுத்துறான். அடுத்த தருணம் அருள்மொழிவர்மரும், சரி சரி நான் உங்க கூட வரேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சின்ன வேலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழிவர்மர் ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தியத்தேவன் மூவரும் போகும்போது வந்தியத்தேவன் பழுவூர் இளையராணி மாதிரியே இன்னொரு பெண்ணை பார்க்கறான். ஆனா இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் வயதான பெண்ணா இருக்கிறான். அவங்களுடைய பெயர் ஊமை ராணி மந்தாகினி. அவங்கனால வாய்ப்பேச முடியாது. பாண்டிய தேசத்தின் ஆபத்து உதவிகள் அருள்மொழிவர்மரை கொள்வதற்காக இலங்கையில பல்வேறு திட்டங்களை போடுவாங்க. அந்த பல்வேறு திட்டங்கள்ல 1-2 இருந்து காப்பாத்துறது இந்த ஊமை ராணி மந்தாகினி. அதுக்கப்புறம் அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவன் எல்லாரும் போய் புத்த பிச்சுக்களை எல்லாம் பார்ப்பாங்க. அந்த தருணங்கள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ குதிரைப்படை வீரர்கள் வரும் மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். ஐயோ யாரோ வர்றாங்களே, நம்மளை பார்த்தா பிடிச்சுக்குவாங்க, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு, அருள்மொழிவர்மரே உங்களுடைய கையில வாள் எடுத்துக்கங்க, யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், விட்டு அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்லும்போது அருள்மொழிவர்மருக்கு சின்ன
கோவம் வந்துடும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், வந்ததுலேருந்து அதிக பிரசங்கித்தனமாகவே நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன், வர்றது யாருன்னே தெரியல, வாலெடுன்னு சொல்கிறேன். சரி நானும் வால் எடுத்துக்கிறேன், முதல்ல நீ ஏன் கூட சண்டை போடுன்னு சொல்லி அங்கே ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கிறத பார்த்து வந்த குதிரைப்படை வீரர்கள் இவங்க யாரு வால் சண்டையிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கவனித்து பார்க்குறாங்க. அப்போ அந்த குதிரைப்படை வீரர்களோட வந்தது பார்த்திவேந்திர வல்லவரும் கொடும்பாலூர் விக்ரமகேசரியும். உடனே பார்த்திவேந்திர வல்லவர் வந்தியத்தேவன் மேலே பழிய போட ஆரம்பிச்சிட்டாரு. அட பாவி, வந்து அருள்மொழிவர்மர் கூட சண்டையிடுறியா, இதுக்கு தான் ஆதித்ய கரிகாலன் ஒன்று அனுப்பி விட்டாரா அப்படின்னு சொல்லி திட்டு திட்டுன்னு திட்ட, உடனே அருள்மொழிவர்மரும் விடுங்க விடுங்க, நான் தான் அவர் சண்டை கிழித்தேன், அவர் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி அருள்மொழிவர்மர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வந்தியத்தேவன் பூங்குழலியை பார்க்குறான். இவ எங்கிருந்து வந்தா, இவ வேற அருள்மொழிவர்மரை கேட்டதா சொல்லுங்க, அவர் எனக்கு தெரியும் நல்லா பேசுவாளே, இவ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கிறான்னு சொல்லி வந்தியத்தேவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொடும்பாலூர் விக்ரமகேசரி ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாரு. அது என்னன்னா, அருள்மொழிவர்மரை கைது செய்யறக்காக சோழ தேசத்திலிருந்து கடற்படைகள் எல்லையில் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சோழ தேசத்தின் கடற்படையை பார்த்த இந்த பூங்குழலி, அதாவது இந்த பெண் தான் ஓடி வந்து எங்ககிட்ட சொன்னான், ஆகவே நீங்கள் சோழ தேசம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடும்பாலூர் விக்ரமகேசரி சொல்ல, உடனே வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயையோ, இவரை பழையாறை கூட்டிகிட்டு போய் குந்தவை கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்திவேந்திர வல்லவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் இல்லைங்க, ஆதித்ய கரிகாலன் உங்களை கையோட கூட்டிகிட்டு வர சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறாரு, தயவு செய்து நீங்கள் தொண்டை மண்டலத்துக்கு வாங்கன்னு சொல்லி பார்த்திவேந்திர வல்லவர் அருள்மொழிவர்மரை கூப்பிட்றாரு. இப்படி மூவரும் மூணு பக்கம் அருள்மொழிவர்மர் பிடிச்சி இருக்க, அருள்மொழிவர்மர் இதை பாருங்க, அக்காவும் அண்ணனும் என்னை கூப்பிட்டுருந்தாங்கன்னா அது ஏதோ பாசத்துக்காக கூப்பிட்டுருப்பாங்க, ஆனால் என்னுடைய தந்தையான சுந்தர சோழர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அது கட்டளையாக மாறிடுச்சு, அந்த கட்டளையை நானே எப்படி புறக்கணிக்க முடியும், நானே கைதியாகி வந்திருக்கிற கடற்படை வீரர்களோட சோழ தேசம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அருள்மொழிவர்மர் சொன்ன உடனே அங்கே இருக்கிற மூணு பேருக்கும் ரொம்ப வருத்தமாக போகுது. அடுத்த தருணம் கொடும்பாலூர் விக்ரமகேசரியும், இது கண்டிப்பாக பழுவேற்றையர்களுடைய வேலையாக தான் இருக்கும், சுந்தர சோழர் எப்படி அவருடைய மகனையே கைதி பண்ண சொல்லி கட்டளையிட்டிருப்பாரு, இது கண்டிப்பாக பழுவேற்றையர்களுடைய வேலையாக தான் இருக்கும், நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக தடுக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அருள்மொழிவர்மர் ஒரு லைட்டாக கேம் ஆடி ஒரு யானையை பயன்படுத்தி பூங்குழலியும் அருள்மொழிவர்மரும் வேகமாக காட்டுக்குள்ளே ஓடி போயிடுறாங்க. பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறான் வந்தியத்தேவன். இப்படியே இலங்கையில் காட்சிகள் நகர, இப்போ தஞ்சையில் என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பழையாறையிலிருந்து குந்தவை பிராட்டியார் தஞ்சை அரண்மனைக்கு வராங்க. அங்கே வந்து தன்னுடைய தந்தையை பார்த்து பேசும்பொழுது தன்னுடைய தந்தை அவருடைய மனசில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை போட்டு உடைக்கிறாரு. இளம் பிராயத்தில் தான் இலங்கைக்கு சென்றபோது ஒரு ஊமை பெண்ணை பார்த்ததாகவும் அந்த பெண்ணை காதலித்ததாகவும் கூறுகிறார். அந்த பெண்ணையே திருமணம் செய்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நான் சோழ தேசம் வந்த உடனே இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமெல்லாம் போய் என்னை மன்னராக்கிட்டாங்க, அந்த சமயம் அந்த ஊமை பெண்ணை திருமணம் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஆனால் இன்னைக்கும் இரவு வேளையில் இல்லைன்னா என்னுடைய கனவுல அந்த பெண் வந்து வந்து என்னை பயப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், அந்த பெண்ணை முன்பே நான் தேடி பிடிச்சு பார்க்கலான்னு பார்த்தோம், ஆனால் அந்த பெண் இறந்துட்டான், கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க, இந்த வயதான காலத்தில் எனக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி குந்தவை கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. குந்தவையும் அவருடைய தந்தைக்கு ஆறுதல் சொன்னதுக்கப்புறம் போய் நந்தினியை பார்க்குறாங்க. குந்தவைக்கு வந்தியத்தேவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், நந்தினி வந்தியத்தேவனை எப்படியெல்லாம் மாட்டி விடலாம், எப்படியெல்லாம் சொன்னால் குந்தவை வந்து வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வந்தியத்தேவனை பற்றி கெட்டதாகவே சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு வருத்தத்தோடு இருந்த குந்தவை பிராட்டியாருக்கு இன்னொரு திடுக்கிடும் தகவல் வருது. என்னன்னு கேட்டால், ஒற்றனை கைது செஞ்சிட்டோன்னு சொல்லி பாதாள சிறையில் அடைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. உடனே குந்தவை பிராட்டியாரும் பாதாள சிறைக்கு போய் பார்த்தா அங்கே வைத்தியருடைய மகன் பினாகபாணி தான் இருப்பானே தவிர வந்தியத்தேவன் இருக்க மாட்டான், பக்கத்து சிறையிலேயே சேந்தனமுதன் இருப்பான். யாரப்பா நீ, உன்னை யார் இங்கே போட்டது, அதை எங்கே கேட்குறீங்க, கொஞ்ச நாட்கள் முன்னாடி வந்தியத்தேவன் ஒருத்த வந்தான், பழையாறைக்கு என்னை கூட்டிட்டு போன்னு சொன்னா கூட்டிட்டு போய் வழி அனுப்பி விட்டு நான் வந்தேன், வர்ற வழியில காவலாளிகள் என்ன பிடிச்சு அந்த வந்தியத்தேவனுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி என்ன சிறையில போட்டாங்க, அப்ப இருந்து நான் இங்க தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே குந்தவை பிராட்டியார் ஒரு கட்டளை இட்டு சேந்து நமுதனையும் விடுவிக்கிறாங்க. உடனே சேந்து நமுதன் என்ன பண்றா, கோடிக்கரைக்கு போயிடுறான். காரணம், பூங்குழலி சேந்து நமுதனுக்கு மாமன் மகளாகிறான். அடுத்த தருணம் நந்தினி போய் பெரிய பழுவேற்றையர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். இப்போ அருள்மொழிவர்மரை கைது பண்ணி கூட்டிட்டு வர சொல்லிட்டீங்க, இப்போ ஊர் மக்கள் பூரா உங்க மேலதான் கோபமா இருப்பாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா கோடிக்கரைக்கு போங்க, அருள்மொழிவர்மரை கூட்டிட்டு அந்த கப்பல் வந்த உடனே அருள்மொழிவர்மர் கிட்ட எல்லா விடயங்களையும் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் யாரும் உங்களை தப்பா எடுத்துக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே பெரிய பழுவேற்றையருக்கும் நந்தினி சொல்ற யோசனை சரியாதான் இருக்கு, நம்ம போய் கோடிக்கரையில காத்திருப்போம், அருள்மொழிவர்மரை கைது செய்ய கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அருள்மொழிவர்மர் கிட்ட இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, உங்களுடைய தந்தை தான் அப்படி கட்டளையிட்டாருன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பழுவேற்றையர் நந்தினியும் அவங்களும் கோடிக்கரை போறாங்க. இதுக்கு முன்னாடியே நந்தினி இன்னொரு காரியம் பண்றான், என்னன்னு கேட்டா அந்த முதுகுல கத்தி குத்தப்பட்டு படுத்து
பார்த்திருந்தானே அந்த கந்தன்மாறன், அவங்கிட்ட நந்தினி ஒரு கட்டளை இடுறான். நந்தினியுடைய அழகை பார்த்து மயந்த கந்தன்மாறனும், கண்டிப்பா சொல்லுங்க என்ன வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன்னு சொல்ல, இவங்க ஒரு ஓலையை கொடுக்குறாங்க. இதை கொண்டு போய் காஞ்சிபுரத்துல இருக்கிற ஆதித்ய கரிகாலன் கிட்ட நான் கொடுத்துதான் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி இவனை காஞ்சிபுரத்துக்கு அனுப்புறாங்க. அடுத்த தருணம் பூங்குழலியோட போன அருள்மொழிவர்மர், ஏமா என்னம்மா நமது கப்பலெல்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இங்கேதான் ஆட்கள் இருந்தாங்க யாரையும் காணோம், சரி வாங்க கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தா அங்க சோழ தேசத்தின் படை வீரர்கள் எல்லாரும் அடிபட்டு கிடக்குறாங்க. அந்த தலைவனுக்கு மட்டும் உயிர் இருக்க, அந்த தலைவனும் உங்களை கைது பண்ண வந்ததுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு தண்டனையாக தான் நாங்கள் இது பார்க்குறோம், பல அரேபிய வணிகர்கள் இந்த மாதிரி எங்களை எல்லாம் பண்ணிட்டு நமது கப்பலையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவரும் உயிரை விடுறாரு. இந்த தருணத்தில் நம்ம வந்தியத்தேவன் எப்படியாவது கடல் கடந்து தமிழகம் போயிடணும்னு சொல்லிட்டு அந்த அரேபியர்களுடைய கப்பலுக்குள்ளே போய் மாட்டிக்குவான். அங்கே முன்னாடியே மந்திரவாதி ரவிதாசனும் இருப்பான். உடனே கப்பலில் கொஞ்சம் ஃபைட்டெல்லாம் நடக்கும், இந்த அரேபியர்களை எல்லாம் அடித்து தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்தியத்தேவனை அங்கேயே பிடிச்சி அந்த கப்பல்லையே கட்டி வச்சுட்டு இவங்க கப்பல்லேருந்து குதிச்சிருவாங்க. அதாவது மந்திரவாதி ரவிதாசன்லாம் வந்து இந்த பாண்டிய தேசத்தின் ஆபத்து உதவிகள் கடலில் குதிச்சு ஒரு படகு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த தருணம் கடலில் புயலாகி இடி இடித்து வந்தியத்தேவன் இருந்த கப்பலும் எரிய ஆரம்பிச்சிடும். இது தூரம் இருந்து பார்த்த அருள்மொழிவர்மர், கண்டிப்பாக என்னுடைய நண்பன் வந்தியத்தேவனை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி கடலில் குதித்து வந்தியத்தேவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன். வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மரும் இரவு முழுக்க ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டே கடலில் மிதங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றுறக்கு பூங்குழலி ஒரு படகு எடுத்துகிட்டு வந்துடுறான். ஆனால் வந்தியத்தேவனை காப்பாற்றின அருள்மொழிவர்மருக்கு குளிர் ஜுரம் வந்துடும். சரி முதல்ல அருள்மொழிவர்மருக்கு சிகிச்சை தான் தரணும்னு சொல்லிட்டு நேரம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஆனைமங்கலம் புத்த விகாரத்துக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் அருள்மொழிவர்மரை சேர்த்துறாங்க. யார் யார் சேர்க்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பூங்குழலியும் சேந்த நமதனும். காரணம் சேந்த நமதன் கோடிக்கரைக்கு வந்திருப்பான், பூங்குழலியை மீட் பண்ணி நேரம் அருள்மொழிவர்மரை கொண்டு போய் புத்த விகாரத்தில் விட்டுருவாங்க. இதை முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த வந்தியத்தேவன், சரி நான் பழையாறை போய் குந்தவை பிராட்டியை பார்த்து எல்லா செய்திகளும் சொல்லிடுறேன், நீங்கள் கவனமாக அருள்மொழிவர்மரையும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் ஒரு குதிரையை எடுத்துகிட்டு நேராக பழையாறை நோக்கி போகிறான். இந்த தருணத்தில் என்ன செய்தி நாடு முழுக்க பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் தன்னுடைய நண்பரை காப்பாற்றுறதுக்காக அருள்மொழிவர்மர் குதிச்சாரு, பெரும் மலைகள் புயல்கள் எல்லாம் ஏற்பட்டு அருள்மொழிவர்மர் கடல்லையே காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி தகவல் பரவுது. இது பெரிய பழுவேட்டையருக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் கொண்டு வருது. காரணம் ஆல்ரெடி அருள்மொழிவர்மரை கைது செய்ய சொல்லி ஒரு தகவல் போயிருக்கு, இதனால மக்கள் அனைவரும் பெரிய பழுவேட்டரையர் மேலே தான் கோமா இருக்கிறாங்க. இப்போ அருள்மொழிவர்மர் இறந்துட்டாரு அப்படின்னாலும் அந்த பழியும் இவர் மேலே தான் வந்து விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பழுவேட்டரையர் ரொம்பவே பயப்படுறாரு. உடனே நந்தினி பெரிய பழுவேட்டரையர் கூப்பிட்டு இன்னொரு ஐடியா கொடுக்குறான். என்ன ஐடியா? அந்த கந்தன்மாரனுடைய தங்கை இருக்கிறாலே மணிமேகலை, ஆமாம் அந்த மணிமேகலையை நம்ம ஆதித்ய கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன, இதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைலாம் முடிஞ்சிடும், உங்களுக்கு தான் நல்ல பேர் கிடைக்குன்னு சொல்லி நந்தினி மீண்டும் பெரிய பழுவேட்டரையரை மனமாற்ற பெரிய பழுவேட்டரையரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. ஆனால் நந்தினி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணுவான். என்னென்னா, கடம்பூர் மாளிகைக்கு மணிமேகலையை பார்க்குறக்காக ஆதித்ய கரிகாலனை வர சொல்லுவோம், அந்த இடத்துல ஆதித்ய கரிகாலனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி நந்தினி ஒரு பிளான் பண்ணுவாள். ஆதித்ய கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு எப்படி வருவார்னா, கந்தன்மாரன் மூலியமாக நந்தினி முன்னாடியே ஒரு ஓலை அனுப்பியிருக்கா. இந்த தருணத்தில் வந்தியத்தேவன் போய் குந்தவை பிராட்டியை பார்த்து, அருள்மொழிவர்மர் கொன்ன ஆகல, அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு, ஆனைமங்கலம் புத்த விகாரத்தில் தான் இருக்கிறாரு, அவர் நீங்கள் அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குந்தவை பிராட்டியார்ட்ட சொல்ல, குந்தவை பிராட்டியார் மறுபடியும் வந்தியத்தேவனுக்கு மூணாவது அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த மூணாவது அசைன்மெண்ட் என்னென்னா, ஆதித்ய கரிகாலனுக்கு எதுவும் ஆகாமல் நீ பார்த்துக்கணும், ஏன்னா ஏதோ ஒரு சதி ஒன்று இங்கே பின்னப்பட்டுட்டே இருக்குது, அதிலிருந்து ஆதித்ய கரிகாலனை நீ எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி குந்தவை பிராட்டியார் வந்தியத்தேவனை தொண்டை மண்டலத்துக்கு அனுப்புறாங்க. வந்தியத்தேவனும் தொண்டை மண்டலத்துக்கு போற வழியில ஆதித்ய கரிகாலன் வருகிறார். நீண்ட நாள் கழித்து நண்பனை பார்த்து சந்தோஷத்துல, வா நண்பா என்ன எங்க போயிட்டு இருக்கேன், உங்களைதான் பார்க்க வந்துட்டு இருக்கேன், எங்க போறீங்க, சம்பூரையர் மாளிகைக்கு தானே? ஆமா, தயவு செய்து சொல்றேன் அங்கெல்லாம் போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம்? அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததோ அத்தனையும் போட்டு உடைக்கிறான் வந்தியத்தேவன். ஆனா இருந்தாலும் நந்தினி ஓலை அனுப்பியிருக்கிறான் இல்லையா, அதனால ஆதித்ய கரிகாலனுக்கு அங்க போயே ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். அதனால சரி சரி வா, என்ன நடக்குன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடம்பூர் மாளிகை போய் சேர்றாங்க ஆதித்ய கரிகாலன், வந்தியத்தேவன், கந்தன்மாறன் எல்லாரும். அந்த இடத்துல ஆதித்ய கரிகாலனை கொள்றதுக்கான அனைத்து பிளானிங்கும் நடக்குது. அதே நேரத்தில் ஒரு யானையின் மூலியமாக அருள்மொழிவர்மரையும் கொள்றதுக்கான ஒரு பிளானிங் நடக்குது. சுந்தர சோழரை கொள்வதற்கும் ஒரு பிளானிங் நடக்குது. எல்லாமே அட் அ டைமில் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் தருணத்தில் சுந்தர சோழரை வந்து காப்பாத்துறாங்க ஊமை ராணி மந்தாகினி. சுந்தர சோழரை நோக்கி வீசிய வேல் ஊமை ராணி மந்தாகினி இடையில் வந்து வாங்கி கொள்கிறாங்க. இந்த தருணம் அவங்களும் இறந்து போறாங்க. அப்போ முதல் எக்ஸிக்யூஷன் இங்கே எக்ஸிக்யூட் ஆகல, ரெண்டாவது எக்ஸிக்யூஷன் அருள்மொழிவர்மர். ஆனால் அருள்மொழிவர்மருக்கு யானைகளோட பேசும் சக்தி தெரியும். ஆக வந்திருக்கிற யானை பாகனுக்கும் யானைக்கும் சம்பந்தம் இல்லை. காரணம் யானை கொஞ்சம்
தடுமாற்றத்தோடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அருண்மொழிவர்மர் யானையை வேகமாக செலுத்திக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ பிளான் டூவும் எக்ஸிக்யூட் ஆகலை. மூணாவது பிளான் ஆதித்ய கரிகாலனை கொல்றது. இதற்கு தடையாக வந்தியத்தேவன் எப்போதும் கண்காணித்துட்டே இருக்கிறான். ஆனால் வந்தியத்தேவன் என்னுடைய கண்ணிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதித்ய கரிகாலன் ஒரு கட்டளையிடுறார். அதனால மனம் நொந்து வந்தியத்தேவனும் ஆதித்ய கரிகாலனுடைய கண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி போயிடுறான். ஒரு கட்டத்தில் நந்தினி தான் தன்னை கொல்ல போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆதித்ய கரிகாலன் தன்னுடைய காதலியின் கைகளாலேயே செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாரா, இல்லை அனைத்தும் தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம எதிர்கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் ஆதித்ய கரிகாலன் நந்தினி அழைத்தவுடன் அந்த அறைக்குள்ளே போனாரான்னு தெரியல. அந்த சமயம் பெரிய பழுவேற்றையருக்கும் ஆதித்ய கரிகாலன் இப்படி கொல்ல போகிறாங்கிற ஒரு தகவல் தெரிஞ்ச உடனேயே அவர் ஆதித்ய கரிகாலனை காப்பாற்றுறதுக்காக அவரும் அந்த அறைக்குள்ளே புகிற வந்தியத்தேவனுக்கும் ஐயோ அனைத்தும் கிட்ட நெருங்கிருச்சுன்னு சொல்லி வந்தியத்தேவனும் அந்த அறைக்குள்ளே புகிற அங்கிருக்கும் விளக்கின் ஒளி அணையப்படுகிறது. மீண்டும் அந்த விளக்கு ஏற்றும் பொழுது ஆதித்ய கரிகாலன் கொல்லப்பட்டிருக்கிறார். நந்தினி கொன்னாங்களா, இல்லை நந்தினியை கொல்றதுக்காக பெரிய பழுவேற்றையர் ஒரு கத்தி வீசினாரு, அந்த கத்தி வந்து ஆதித்ய கரிகாலனை கொன்னுச்சா, இல்லை தடுக்கிறக்காக உள்ள வந்தியத்தேவன் போனப்போ வந்தியத்தேவன் தெரியாமல் குத்திக்கிட்டானா, என்ன எதுவும் ஒன்றுமே புரியல. ஆனால் பழி அனைத்தும் வந்தியத்தேவன் மீது விழுகிறது. இளவரசர் ஆதித்ய கரிகாலர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே சோழ தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு, மிகப்பெரிய ஒரு சோகம் சூழ்ந்து கொள்கிறது. ஒரு கட்டத்தில் சோழ தேசம் முழுக்க சோகம், இன்னொரு கட்டத்தில் வந்தியத்தேவன் தான் ஆதித்ய கரிகாலனை கொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி. ஆனால் குந்தவை பிராட்டியாரும் அருள்மொழிவர்மருக்கு மட்டுமே வந்தியத்தேவன் இந்த செயலை செஞ்சிருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நேரத்தில் பூங்குழலியும் சேந்த நமுதனும் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்துட்டு பினாகபாணி அதாவது அந்த வைத்தியருடைய மகனுக்கு பிடிக்காது. காரணம், அவன் பூங்குழலியை விரும்புவான். எப்படியாவது சேந்த நமுதனை கொண்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல வந்தியத்தேவன் வந்து வந்தியத்தேவனுடைய காலில் இவனுடைய வேலை பார்த்துட்டு ஓடி போயிடுவான். வந்தியத்தேவனுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக வந்தியத்தேவனை தனியாக தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த கட்டத்தில் என்ன செய்தி பரவுதுன்னா, வந்தியத்தேவன் ஆதித்ய கரிகாலனை கொண்டுட்டு தலைமறைவாயிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் பரவுது. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக பெரிய பழுவேற்றையர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆதித்ய கரிகாலனா நான் தான் கொன்னேன், இதெல்லாம் நான் ஒரு திருமணம் செய்தேனே ஒரு நந்தினி, அவை எட்ட சதித்திட்டம், இது எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. கடைசி நேரத்தில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அந்த இடத்துல போய் காப்பாற்றிடலான்னு உள்ளே போய் நந்தினியை நோக்கி நான் வீசின கத்தி ஆதித்ய கரிகாலன் மீது பாய்ஞ்சிருச்சு. ஸோ எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, அந்த பையன் வந்தியத்தேவன் எந்த ஒரு தவறும் பண்ணல. சொல்லப்போனால் வந்தியத்தேவன் தான் இதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய பல விடயங்களை தடுத்து நிறுத்தியிருக்கான். நம்ம சோழ தேசமே வந்தியத்தேவனுக்கு தான் கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லி பெரிய பழுவேற்றையர் வந்தியத்தேவனை நல்லவனாக்கிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி விடுறாரு. அடுத்த தருணம், நான் பண்ண தவறுக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய பழுவேற்றையர் ஒரு கத்தி எடுத்து அவரே குத்திக்கு வர்றாரு. அதை தடுக்கிறாரு அருள்மொழிவர்மர். ஆனால் இருந்தாலும் சின்ன பழுவேற்றையர் எப்படி நம்ம அரசருக்கே ஒரு துரோகம் பண்ணுறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு, நீ பண்ண ஒரு தவறுனால தான் இவ்வளவு குழப்பங்கள்னு சொல்லி அவரும் சண்டைக்கு போக இப்படியே கத்தி குத்தப்படுகிறது. பெரிய பழுவேற்றையரும் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அப்போது ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட ஒரு செய்தி சொல்கிறாரு நம்ம பெரிய பழுவேற்றையர். அது என்னென்னா, ஆதித்ய கரிகாலனை நான் கொல்லலை, அந்த இடத்துல விளக்கணைஞ்சிருச்சு, யார் ஆதித்ய கரிகாலனை கொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் அதே சமயம் வந்தியத்தேவன் அந்த பழி சுமந்திருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் அப்படி ஒரு விஷயத்த சொன்னேன்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட பெரிய பழுவேற்றையர் சொல்ல இதை மறைந்திருந்து கேட்குறாங்க குந்தவை பிராட்டியார். இந்த கதை நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது மதுராந்தக சோழர் வந்து உண்மையான மதுராந்தக சோழர் இல்லை, அந்த சேந்தன் அமுதன் தான் மதுராந்தக சோழர் அப்படிங்கிற பல ட்விஸ்டெல்லாம் வச்சு கல்கி இதை விவரிச்சிருப்பாரு. பட் அத்தனையும் என்னால் இந்த குறுகிய நேரத்தில் சொல்ல முடியல. இதற்கு முன்னாடியே வந்தியத்தேவனை காப்பாத்துறதுக்காக அருள்மொழிவர்மர் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா, அடுத்த மன்னரா நான் தான் வருவேன்னு சொல்லி முன் வந்திருப்பாரு. இது எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பா இருக்கும், என்னடா பதவியே வேண்டான்னு சொல்லி ஓடி போயிட்டு இருந்தவர் இன்னைக்கு நான் தான் அரசனாவேன்னு சொல்லி முன்னாடி வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் வந்தியத்தேவனை எப்படியாவது காப்பாற்றி விடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் வந்தியத்தேவனை வந்து பெரிய பழுவேற்றையர் காப்பாற்றி விட்டுருப்பாரு. இப்போது அருள்மொழிவர்மர் ஒரு மாஸ்டர் பிளானிங் பண்ணுவார். என்னென்னா, அவரே மன்னராகும் ஒரு தருணத்தை உருவாக்குவார். ஸோ பட்டாபிஷேக விழா அன்னைக்கு அருள்மொழிவர்மர் டக்குன்னு கிரீடத்தை எடுத்து அந்த சேந்தன் அமுதனுடைய தலையில் வச்சிருவார். காரணம், சேந்தன் அமுதன் தான் கண்டராதித்யருடைய மகனான மதுராந்தக சோழராக இருப்பார். இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையிலேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்செல்லாம் பண்ணியிருப்பாங்க.
ஆனால் பிற்காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இதையெல்லாம் வகுத்து கொடுக்க யார் உண்மையான மதுராந்தக சோழர்னு தெரிஞ்சிடும். அருள்மொழிவர்மருக்கு வந்த மகுடத்தை ஏன் மதுராந்தக சோழருக்கு அணிவித்தார் அப்படின்னா, அவருடைய தந்தையான சுந்தர சோழருக்கும் அதே தான் ஆசையாக இருக்கும். அதனால சுந்தர சோழருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அருள்மொழிவர்மர் அப்படி ஒரு காரியத்தை செய்வார். ஸோ இத்துடன் இந்த கதை முடிகிறது. நிறைய விடயங்கள் நான் விட்டிருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மணி நேரத்துலேயோ இல்லை ஒரு 45 நிமிஷத்துலேயோ சொல்கிற கதை கிடையாது. உங்களுக்கு முழுமையான கதை தெரியணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முழுமையான கதையும் ஒரு 33 பகுதிகளாக நான் சண்டே டிஸ்டர்பர்ஸ் யூடியூப் சேனல் அப்படிங்கிற சேனலில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கெல்லாம் போர் அடிக்காமல் ஓரளவுக்கு இந்த கதையை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் என்னிடம் கேட்கலாம், அதற்கு நான் பதிலளிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இன்னும் பல தருணங்களில் இணைந்திருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.